இது தேட்டர் உள்ளே என்ட்ரி ஆகிறவங்க சார், அதுக்குள்ளே போய் இந்த ரிசிப்ட் கார்டுனா அவங்களும் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டு கொடுத்துறாங்க சார். இதை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் உட்கார பார்த்தோம்னா இதேமாரி இதை வச்சுட்டு ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே அரங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க சார். அரசியல் கரடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். லியோ படம் இந்தமாரி புதுப்படங்களை வந்து ரிலீஸ் ஆகிற நேரத்தில் இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறது அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆனால் வந்து சில அந்த ஆன்லைன் புக்கிங் அதை ஆரம்பித்ததுலேருந்து இதுமாரி போலி டிக்கெட்டு விற்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்துச்சு சார். ஏஆர் ரகுமான் அவர் இது கூட 30,000 பேர் அனுமதி, 60,000 பேர் வந்தாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு சார். சரி, இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு கலா ஆய்வு பண்ணோம் சார். நேற்று வந்து உதயன் தேட்டரு 7 மணி ஷோக்கு வந்து வெளியில் இந்தமாரி பிளாக்ல விற்கிறாங்க, போலி டிக்கெட்டு விற்கிறாங்க அப்படின்ற தகவலில் சும்மா போய் நம்ம போய் பார்த்தோம் சார். அதேமாரி வெளியில் விற்றுருந்தாங்க, 220 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா அப்படின்னாங்க. நம்ம அந்த 500 ரூபா பணம் கொடுத்து அந்த நபர்கிட்ட டிக்கெட் வாங்கணும் சார். வாங்கினோடனே அவங்க இந்தமாரி டிக்கெட் வந்து அவங்க 500 ரூபா காசு வாங்கிட்டு இந்தமாரி கொடுத்துட்றேன் சார். இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு காமினா பைக்கு கொடுத்ததுக்கு அந்த பைக்குக்கு 30 ரூபா பாஸ் நம்ம கட்டிடுவோம் சார். அதுக்கப்புறம் போயிட்டு தேட்டர் உள்ளே என்ட்ரி ஆகிறவங்க சார், அதுக்குள்ளே போய் இந்த ரிசிப்ட் காமினா அவங்களும் அப்ரூவ் பண்ணிடுறாங்க, பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டு கொடுத்துறாங்க சார். இதை நம்ம வாங்கிட்டு உள்ளே போய் உட்கார பார்த்தோம்னா இதேமாரி இதை வச்சுட்டு ரெண்டு பேர் மூணு பேர் அங்கே அரங்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க சார். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆன்லைனில் ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இதை ஒரு 2-3 ஜெராக்ஸ் போட்டு ஒரு 2 பேத்துக்கும் 3 பேத்துக்கும் 500 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணிடுறாங்க சார். இது எப்படி சார், இப்படி அவங்க பண்ணால் கூட தேட்டரு ஊழியர்கள் வந்து இதை கண்காணிக்க முடியல சார். இல்லை ஒருவேளை வந்து தேட்டரு ஊழியர்களோட ஆதரவோடு இந்தமாரி தவறுகள் நடக்குதா சார்? இல்லை, இது முழுக்க நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் அந்த ஒரு ஷோவுக்கு ஒருவர் தான் அனுமதிக்கணும். அப்போது இது தியேட்டர் ஊழியர்கள் தியேட்டர் உரிமையாளர்களோட ஆதரவு இல்லாமல் இது நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் டிக்கெட்டுக்கு தியேட்டரில் ஒரு டிக்கெட் தான் அனுமதிக்க முடியும், ஒருவர் தான் உட்காருவதற்கு அனுமதி. ஆனால் ஒரே டிக்கெட்டுக்கு ஆன்லைன் டிக்கெட்டுக்கு 3 அனுமதி டிக்கெட்டை, அதாவது அரசு சீல் வச்சு கொடுத்துருக்க டிக்கெட்டை அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் தியேட்டர் நிர்வாகத்துக்கு இது தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. இது காவல்துறை உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா தியேட்டர் உரிமையாளர்கள் தியேட்டர் நிர்வாகம் இதில் எனக்கு தனக்கு தெரியாதுன்னு தப்பிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சா ஒரே சீட்டுக்கு 3 அனுமதி சீட்டை கிழிச்சு கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய கவனத்திற்கு வந்து தான் இது நடக்குது. அப்போது இது யார் நடவடிக்கை எடுக்கணும்னா காவல்துறை ஆணையாளர் தான் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து இது அதுக்காக டிக்கெட் கிழிப்பதை காவல்துறை செய்ய முடியாது, டிக்கெட்டு வெரிஃபிகேஷனை காவல்துறை செய்ய முடியாது. இது யார் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி துறை, வணிக வரித்துறை தான் செய்யணும். வணிக வரித்துறையிட்ட ஒரு சினிமா ஷோவுக்கு ஒரு 500 டிக்கெட் தான் கொடுக்கணும்னா நீங்கள் 2000 டிக்கெட் கொடுத்துருப்பான். ஏன்னா ஒன்றுக்கு 2 டிக்கெட் கிடைக்கிது. அப்போ அவர்களுக்கு இதில் பணமும் கிடைச்சிருது, ஒரு ஷோவுக்கு 2 ஷோவுக்கான ஆட்கள் உள்ள வந்துடுறான், 2 ஷோவுக்கான பணமும் கிடைக்கிது தியேட்டருக்கு. அப்போது இது திட்டமிட்டு தியேட்டர் ஊழியர்களே, தியேட்டர் நிர்வாகமே, தியேட்டர் உரிமையாளர்களே, நீங்கள் ரசிகர்களை திட்டமிட்டு ஏமாற்றுது. இது உதயம் தியேட்டரில் நீ இது போன்று நீங்கள் ஆதாரத்தோடு அதாவது மோட்டார் சைக்கிள் பாஸு, டிக்கெட்டு, ஆன்லைன் டிக்கெட். ஆனால் இப்போ ஆன்லைன் டிக்கெட்டு பிளாக்கில் விற்கிது வெளியில். ஆமாம் சார், காவல்துறை அதை பார்த்துட்ருக்கு. அப்போ இது காவல்துறைக்கு தகவல் கொடுத்தா தான் காவல்துறை இதில் தலையிட முடியும். ஆனால் தியேட்டர் நிர்வாகம் காவல்துறை தகவல் கொடுக்கல. ஏன் தகவல் கொடுக்கலனா தியேட்டர் நிர்வாகமே செய்யுது. தியேட்டர் நிர்வாகமே செய்கிற காரணத்தினால தான் தியேட்டர் நிர்வாகம் தவறுகளை மறைக்க நினைக்கிறது. தவறுகளை தட்டி கேட்க நினச்சா உடனே பிளாக்ல டிக்கெட் விற்கிறவனே தியேட்டர் ஊழியரை பிடிச்சிருவான், சைக்கிள் ஸ்டாண்டில் ஆள் இருப்பான்,
தியேட்டர் நிர்வாகத்தில் ஆள் இருப்பான், செக்யூரிட்டி இருப்பான். அப்போ அவன் வந்து நீங்கள் மக்களோட மக்களாக கலந்துருப்பாங்க. அந்த பிளாக்கில் டிக்கெட் விற்றா அவனே பிடிச்சிருவான். பிளாக்கில் யார் டிக்கெட் விற்கிறாங்கன்னு தியேட்டர் நிர்வாகத்துக்கு தெரியும். ஆனால் தியேட்டர் நிர்வாகம் இதை அனுமதிக்கிறது. காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் 500 சீட்டு இருக்குதுன்னா 1000 டிக்கெட் இஷ்யூ பண்ணிடுறான், 1000 பேர் உள்ளே வந்துடுறான். ஆன்லைனில் 500 பேர் இருக்கக்கூடிய இருக்கைக்கு 1000 டிக்கெட் உள்ளே வந்துடுறான். பாதி பேர் உட்காந்துட்டு பார்க்குறான், பாதி பேர் நின்றுட்டு பார்க்குறான். அப்போது தியேட்டர் ஒரே ஒரு ஷோவுக்கான காட்சியில் ஒரு ஷோவுக்கான ஆட்கள் உட்காரக்கூடிய ஷோவுக்கு 2 ஷோவுக்கான வருமானத்தை பார்த்தாங்களாம். இதுதான், இதில் பல லட்சக்கணக்கான ரூபாய் ஊழல் நடக்குது. வருகிற ரசிகர்கள் இப்போ படம் பார்த்தா போதும், நின்றுட்டு பார்த்தாலும் சரி, உட்காந்துட்டு பார்த்தாலும் சரி, நீங்கள் ஓரமாக படுத்துட்டு பார்த்தாலும் சரி, அவன் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. இது மிக ஆரம்பத்திலேயே களையப்பட வேண்டும், இல்லைன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி. இது அல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். வர்றவன் அவன் டிக்கெட் வாங்கிட்டு வர்றான், சீட்டில் A2 X வர்றான், ஒரு ஆள் உட்காந்துருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், தியேட்டரில் இருக்கக்கூடிய அந்த நாற்காலியை சேதப்படுத்துவான், ஸ்கிரீனை பிச்சேறிவான். அப்போ இதுதான் நடக்கும். ஏன்னா அவனுக்கு கோபம் வரும்ல, 500 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வர்றவன் தியேட்டரை தியேட்டருடைய பொருள்களை கண்டிப்பாக சேதப்படுத்துவான். அது அவனுடைய கோபம் நியாயமானது. இதை உடனடியாக மாநகர காவல்துறை ஆணையாளர் கவனத்துக்கு போய் தியேட்டர் நிர்வாகமே திட்டமிட்டு செய்கிற ஊழலை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆரம்பத்தில் களைந்தால் இது தடுக்கப்படும். இல்லைன்னா இது ஒரு நோயாக மாறி புதுப்படம் வர்றபோது, ஜெயிலர் படமாகட்டும் லியோ படமாகட்டும், ஒரு ஷோவுக்கான காட்சி டிக்கெட்டு கொடுக்கும் இப்போ பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அளவில் 2 ஷோவுக்கான காட்சியை ஆன்லைனில் தியேட்டர் உரிமையாளரே வசூல் பண்ணிடுறான். இது கடுமையாக அவசரமாக கண்டிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டிய தலையாய பிரச்சனை. நீங்கள் 500 கொடுத்து பார்க்க வர்ற ரசிகரனை நீங்கள் நிற்க, அதான் பஸ்ஸில் நிற்க வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி. 60 சீட் இருக்குன்னா 120 பேர் ஏற்றிடுவான், 60 பேர் உட்காந்துருப்பான், 60 பேர் நின்று தொங்கிட்டு வருவான். 3 மணி நேரம் நீங்கள் விழுப்புரத்துக்கு போகிறவன், பாண்டிச்சேரி போகிறவன், கடலூர் போகிறவன், ஒரே பஸ்ஸில் 60 பேர் போஸில், 50 பேர் போகிற பஸ்ஸில் எத்தனை பேர் போயிட்டுருப்பான், 100 பேர் போயிட்டுருப்பான். அதே கதை தான் சினிமா தியேட்டரில். 500 பேர் பார்க்க வேண்டிய காட்சியை 1000 பேர் பார்க்குறான், 500 பேர் உட்காந்து பார்க்குறான், 1500 பேர் நின்று பார்க்குறான். ஆனால் அந்த தியேட்டருக்கான வருமானம் 500 பேருக்கான வருமானத்தை 1000 பேர் வசூல் பண்ணிக்கிறான். இது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியது, தடுக்கப்பட வேண்டியது. காவல்துறை ஆணையாளர் இதை தலையிட்டு அந்த திரையரங்கு பூட்டி சீல் வைக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் துரித கதியில் நீங்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். சார், உங்கள் பொன்னான நேரத்தை அரசியல் கடனுக்கு செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.